நாட்டில் பாகுபாடுகளுக்கு இடம் அளிக்காமல் சமத்துவம் போற்றும் சமுதாயத்தை உருவாக்கி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் 75வது சுதந்திர ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பிரம்மகுமாரிகளின் பொன்னான பாரதத்தை நோக்கிய தேசிய திருவிழாவை பிரதமர் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நாட்டில் சமத்துவம் மற்றும் சமூக நீதியை நிலைநிறுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்தார். எத்தகைய சவால்களையும் திறம்பட எதிர்கொண்டு அதிலிருந்து மீண்டு எழுவதே நமது சிறப்பம்சம் என்று தெரிவித்த பிரதமர் விடுதலை போராட்ட காலங்களில் தேசம் இழந்ததை மீட்பதற்கு அடுத்த 25 வருட காலம் முக்கியமானது என்றும் தெரிவித்தார். பொன்னான பாரதத்தை உருவாக்குவதற்கு நாம் முழு திறனை வெளிப்படுத்தி செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். எப்போதும் எதிர்காலத்தை நோக்கி நமது குறிக்கோள் இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். ஒரு தேசம் வளர்ச்சி பெற்றால் அதில் வாழும் மக்களும் வளர்ச்சி பெறுவதாக அர்த்தம் என்றார். மானவிய பிரேரணாவ கா கேந்திர பன் ஜாதே ஹே. மவுண்ட் ஆபு கி ஆபா பி தாதா லேக்ராஜ் और उन जैसे अनेकों सिद्ध व्यक्तित्वों की वजह निरंतर बढ़ती रही है। आज इस पवित्र स्थान से ब्रह्मा कुमारी संस्था के द्वारा आजादी के अमृत महोत्सव से स्वर्णिम भारत की ओर एक बहुत बड़े अभियान का प्रारंभ हो रहा है। इस कार्यक्रम में स्वर्णिम भारत के लिए भावना भी है, साधना भी है। நாடு சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளாக வெறும் உரிமைகளுக்காக மட்டுமே போராடி வந்துள்ளதாக தெரிவித்த பிரதமர் கடமைகளை நிறைவேற்றுவதில் தவறிவிட்டதாகவும் குடிமக்கள் ஒவ்வொருவரும் தமது கடமைகளை நிறைவேற்றும் போதுதான் நாடு வலுவான நிலையை அடையும் என்றும் தெரிவித்தார். சமூகத்தில் நிலவும் தீமைகளை கழிவதற்கும் இது அடிப்படையாக அமையும் என்றார் பிரதமர். இந்திய சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் அர்ப்பணிப்பு குறித்து நினைவு கூர்ந்த பிரதமர் ராணி லட்சுமி பாய், சாவித்ரி பாய் பூலே, மகாராணி அகல்யா பாய் கோல்கர் உள்ளிட்டோர் தேசத்திற்காக தமது வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டதாக கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி, ராஜஸ்தான், குஜராத் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனா்.